நல்லா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்கு. மூணாவது பாட்டு கூட இன்னும் நல்லா இருக்கும், நல்லா தெளிவா இருக்கும். படம் பாருங்க, படம் பாருங்க, நல்லா இருக்கு, அருமையான படம், நல்லா இருக்கு. நான் ஒரு பைட் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். படம் எப்படி இருக்கு சார்? படம் பாத்தீங்க, தியேட்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ் சார் இருக்கு? அவங்க சொல்லுவாங்க. ஆமா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்னும் நல்லா இருந்தது செகண்ட் பார்ட்டை விட சொல்ல போனால். ஆனால் தேர்ட் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். படம் நல்லா இருந்துச்சு, தேர்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, கொடுத்துருக்காங்க. இல்லை த்ரில்லராக இருக்கு, ரொம்ப த்ரில்லராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ, நருள் நாட்டு நல்லா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணாங்க, ஆனால் அவ்வளோ எக்ஸ்பெக்டிங் அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, செகண்ட் பார்ட் கொஞ்சம் அவ்வளோ த்ரில்லிங் கிடையாது. ஃபஸ்ட் பார்ட் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ, ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தரமாக இருக்கு ப்ரோ. இப்போ வந்து ரீசன்ட் செகண்ட் பார்ட்ஸில் எல்லாமே இது எனக்கு தெரிஞ்சு நல்ல படமாக இருக்கும். கதை எல்லாமே இந்த பாட்டில் தான் இருக்குது, தாராளமாக வந்து பார்க்கலாம். த்ரில்லர் மூவி நல்லா த்ரில்லராக இருந்துச்சு ப்ரோ. நல்ல கதை பார்க்கலாம் ப்ரோ, தாராளமாக வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். சின்ன பசங்கலேருந்து எல்லாம் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, நான் இப்போ தான் ரெண்டாவது தான் பார்த்துருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு. ஆ, த்ரில்லராக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு பார்க்குற மாதிரி. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தானே, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை, நம்ம நம்ம வந்து ஆல்ரெடி டிமோண்டி ஒன் பார்த்ததால இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் வந்தோம். நல்லா இருந்தது, நல்ல அந்த கேரக்டர்ஸ் நல்லா லிங்க் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து அந்த தேர்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு கொடுக்கறதுனால கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ, லைட்டாக லேக் ஆகி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நல்ல மூவி தான். அதான் லைட்டாக அந்த தேர்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு கொடுக்குறதுனால கொஞ்சம் டுவர்ட்ஸ் த எண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக லேக் ஆச்சு. பட் ஆனால் அதை நல்லா ஃபினிஷ் பண்ணி தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லாயிருக்கு, அருண்நிதியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஆ, பசங்கள்லாம் பசங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, நல்லா த்ரில்லிங்காக இருந்தது அவங்களுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆ, கேளுங்க, சொல்லுப்பா. பரவாயில்ல, நல்லா த்ரில்லராக இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது. எங்கள் அண்ணன் பயந்துட்டான், இவனும் பயந்துட்டான். நல்லா இருந்தது, ஆனால் இவன் பயந்துட்டான், எங்கள் அண்ணனும் கூட சேர்ந்து பயந்துட்டான். நீ சொல்லு, படம் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஆ, நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப விஎஃப்எக்ஸ் போட்டிருந்தாங்க, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே,
ஒரு வாட்டி பார்க்கலாம். லவ் சீன்ஸ்னு எதுவும் இல்லை, இறந்து போன ஒரு லவ் தான், பட் ஓகே அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்காக எவ்வளோ லென்த்துக்கு போகிறாங்கன்ற மாதிரி காட்டியிருந்தாரு, பட் அதுதான் உண்மையிலே காட்ட வராங்களான்றது தெரியல. இப்படி ஒரு வாட்டி பார்க்கலாம், தேர்ட் பார்ட் வந்தால் மேபி இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணும். கொடுத்துருக்காங்க நல்லா, நல்ல லீடு. ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டில் என்ன என்ன ஸ்டோரியாக பில்ட் பண்ணியிருந்தாங்களோ அதுவே கிடையாது ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கணும், தேர்ட் பார்ட் வந்தால் பார்க்கணும். தேங்க்யூ ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது, தேர்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரியா பவன் சங்கர் அவங்களோட ஆக்டிங் வந்து ஓரளவுக்கு பேசுறபடியாக தான் இருக்குது, படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக அருள்நிதி படம்னால எப்பயுமே த்ரில்லிங்காக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டைரி பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி த்ரில்லிங் படம் வருது எப்பயுமே நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கு, எல்லாருமே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது.